இன்றைய நித்திய வார்த்தை ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆம் அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு இருந்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதம். நம்மளாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பார்க்கறதே அபூர்வமாக இருக்குது. அதை கூட நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். 100 மடங்கு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கணும். இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க. நிச்சயமாகவே நீ பண்ணுற சின்ன ஜெபம் இன்ன இந்த நாள் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பார்க்க முடியும். இதை வெறும் வார்த்தையாய் கேட்காதபடி, இதை விஷுவலாய் பார்க்காதபடி, தேவனுடைய வார்த்தை என்று அது கிரியை செய்யும் என்று விசுவாசமே விசுவாசிக்கிறேன் என்று அந்த விசுவாசத்தில் நீ உறுதியாக இருப்பேன்னா நிச்சயமாக 100 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆம், என் அன்பு தேவப்பிள்ளை, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அங்கே க்வெஸ்சன் மார்க். நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா 100 மடங்கு பெருக்கத்தை பார்க்க முடியும். யார் உன்னை தடுத்தாலும் சரி, யார் உங்களை தள்ளினாலும் சரி, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த நாள் பார்க்க முடியும். உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிஸ்னஸில், தொழிலில் ஒரு சம்பவத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு நான் பிரியப்படுகிறேன். ஒரு விவசாயி, இல்லை நம்ம விவசாயத்தில் உங்கள் நமக்கு சிட்டியில் இருக்கிறதுனால நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் விவசாயத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மழைகள் பெய்யும் பொழுது தான் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நல்லா மருந்தடிக்கணும் எல்லாமே. இப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு விவசாயிக்கு பணம் இல்லை, அவங்க கணவன் இறந்து போயிடுறாரு. அந்த ஆண்டு இறந்து போனோடனே அவன் கணவருக்கு அந்த இறப்பு வந்து அந்த நோய் வந்து இறந்ததுனால நிறைய செலவு பண்ணதுனால அவங்ககிட்ட பணமே இல்லை. இப்போ விளைச்சல் வைக்கணும், அப்போ அதற்கு என்ன பண்ணோன்னா அரை நல்லா உழணும், நல்லா உரம் போடணும், நல்ல பூச்சி மருந்து அடிக்கணும், அப்போ தான் விளைச்சல் நல்லா வரும். இவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, உரம் வாங்க கூட காசு இல்லை. எப்படியோ கடனை உடனே உடனே வாங்கிட்டாங்க. எல்லாம் சொல்கிறாங்க மருந்துக்கெல்லாம் செலவழிக்காமல் இருக்கீங்கன்னு. இவங்க மருந்து என்ன பண்ணிட்டாங்க, விதைச்சிட்டாங்க. விதைச்சிட்டு அவர் சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த நிலத்தை உண்டாக்குனது நீர், நான் மருந்து அடிக்கணும், இதுக்கு மேலே நான் வேலை செய்யணும்னா என்கிட்ட கையில் காசு இல்லை. இது வந்து எனக்கு 6 மாதத்துக்கு அப்புறமே தான், விளைச்சலுக்கு அப்புறம் தான் எனக்கு வருமானம் வரும், ஆனால் அவன் சமூகத்தில் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் நான் வச்சுங்க மினிமம் 5 மணி நேரம் நான் உங்களிடத்தில் முட்டி போடுறேன். நீங்கள் நிலத்துக்கு உரம் போடுறீங்களோ, தண்ணி அடிக்கிறீங்களோ, என் நிலத்தில் என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுற, மீதியெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். டெய்லியும் அந்த நிலத்துக்கு சரியாக தண்ணி ஊற்ற மாட்டேன், ஏன்னா தண்ணிக்கு அவங்ககிட்டனா இல்லை, அவங்களால எவ்வளோ இறைக்க முடியுமோ அவ்வளோதான் இறைச்சிருக்காங்க. ரெண்டாவது மருந்து இருந்து அதுவும் போடலை. ஆரம்பம் வளரும் போதே அப்படியே வளருது, கம்மியாக வளருது. இதுதான் அவங்க சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அறுவடைக்கு நேராக வந்துனே இருக்கு. அவங்க வரவங்களாம் திட்டுறாங்க, இந்த இடத்துல இப்படி வளர்க்குறியே, உன் நிலத்தில் யாராவது வாங்குவாங்களா, இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெரிய சூழ்நிலை. இப்போது விளைச்சல் வருது, விளைச்சல் வந்தோம்னா அந்த ஹைட்டு நார்மலாக செடி ஹைட்டோடு இந்த ஹைட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. மற்ற செடியெலாம் செழிப்பாக இருக்குது, செழிப்பு கம்மியாக இருக்குது, பூச்சி நிறைய இருக்குது அந்த அவங்க நிலத்தில். பூச்சி இவங்க என்ன விசுவாசம்னா பூச்சி ஏசப்பட வள ஜெபம் பண்ணியிருக்கேன், பூச்சி வராதுன்னா பூச்சிகள் நிறைய இருக்குது, புழுக்கள் நிறைய இருக்குது. பாதி அந்த விவசாயத்தில் வருகிற நெல்களை அப்படியே என்ன பண்ணிடுச்சு, பாதி தின்னுடுச்சு. இப்போ அறுவடை காலம் வருது, ஆனால் இவங்க பொருத்தனை பண்ணதை என்ன பண்ணல, நிறுத்தலை, அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ அறுவடைக்கு நேராக அறுக்கிறாங்க. அந்த ஊரில் ஃபுல்லாக பேச்சு வருது, மருந்தடிக்காமல் என்ன பண்ணிட்டா இந்த பொம்பளை பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு கெட்ட பேர். விளைச்சல் எப்படி இருக்கும், யாரும் அதை வாங்க முன்னு வரலை. யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி சந்தைக்கு எட்டு போகிறாங்க, எல்லா அந்த இடத்துல வந்து 100 மூட்டைக்கு வர்ற இடத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு, அவங்களுக்கு 50 மூட்டை கூட வரல, கம்மியாக வந்திருக்கு. இப்போ வாங்கின கடனை கூட அடைக்க முடியாதபடி சூழ்நிலை. இப்போ விளைச்சலும் சரியில்லை, கம்மியாக வந்திருக்கு, யாரும் வாங்க யாருமே இல்லை. அழுது கொண்டே போக்குறாங்க. அன்றைக்கி ஏலம் போல வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு எடுத்து வந்தோம்னே அடுத்த நாள் இவங்க ஏலத்துக்கு போல, ஆனால் அந்த ஏலத்திற்கு ஒரு ஹோட்டல்கார வந்திருக்காங்க. என்னென்னா ஆர்கானிக் ஃபுட்டு வேணும் அப்படின்னா, என்னென்னா ஆர்கானிக் ஃபுட்டுனா என்னென்னா எந்த பூச்சி மருந்து, எந்த மருந்தும் எந்த ஒரு செயற்கை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் ஆர்கானிக். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்க வியாபாரிகள்லாம் நிறைய காட்டியிருக்காங்க, இவனுக்கு திருப்தியாக இல்லை.
அப்போ நிறைய பேர் யாரோ சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா சொல்கிறாங்க, ஏ ஆர்கானிக்னு கேட்டு வராங்க உன் பொருளை, நீ எடுத்துகிட்டு போறியான்னு. ஐயோ போன வாட்டி எடுத்துகிட்டு போன வண்டிக்காலி கூட என்னால் கொடுக்க முடியல, நான் எடுத்துகிட்டு போக முடியாது, என்னால் முடியாதுன்னு. ரெண்டு நாள் பொறுத்து அந்த ஹோட்டல்காரங்க இவங்க என்னை இடத்துக்கே வந்துட்டாங்க. அப்போது இந்த நெல்லெலாம் பார்க்கும்போது சுத்தம் பண்ணோம் வராங்க, நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும்னா என்னால் சுத்தம் பண்ணக்கூட காசு இருக்கிறது, அவ்வளோதான். வந்து பார்த்தவங்க அந்த நெல்லை பார்த்த உடனே எனக்கு இந்த நெல் தான் வேணும், எவ்வளோ தரீங்கன்னு இருக்காங்க. நார்மலாக அந்த நெல்லுக்கு வந்து 5000 ரூபா கிடைக்கும், இவங்க 5 தான் காட்டியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நீ கேட்குற இடத்தையும் நான் கொடுக்குறேம்மா அப்படின்ட்டு ஒரு பையில் காசு கொடுத்துட்டு நெல்லெலாம் பேக் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ பேக் பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க, ஏங்க இந்த நெல் எடுக்கிறீங்க, பூச்சிலாம் இருக்கேன்னு. மற்றவங்க ஊருக்கார சொல்கிறாங்க, பூச்சி எந்த நெல்லில் இருக்கோ எந்த பயிரில் இருக்கோ பூச்சி சீக்கிரம் கெட்டு போதோ அதுதான் வந்து உண்மையான இயற்கை உரம், அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த தான் நாங்கள் பார்க்குறோம், மற்றவங்களாம் ஏமாத்துறாங்க, நீங்கள் லைவாகவே இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு, அடுத்த முறை எனக்கு இதே மாதிரி கொடுங்க, நீ கேட்குற பணத்தில் நான் டபுள் தரேன்ட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு நான் கத்துற நன்றி சொல்கிறாங்க, ஆண்டவரே வியாபார அம்மாவாத பிள்ளை, இந்த இடத்துல எனக்கு 5000 ரூபா கிடச்சி ஜம் பண்ணிட்டு கடனத்துக்கு 4000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கலாம் உள்ளே கை வச்சா அந்த இடத்துல 50000 ரூபா இருந்திருக்கு. இவங்களுக்கு ஆச்சரியம், 50000 எப்படி கொடுத்தாங்க? பார்த்தா அந்த நெல்லுக்கு உண்மையான ரேட் 50000 ரூபா, 100 மடங்கு ஆசீர்வாதம். அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இன்னும் விதைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ விளைச்சல் என்ன பண்ணல, இனிமேல்ட்டு அவங்களுக்கு கவலை இல்லை, இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு இன்னும் திருப்பி அதே மாதிரி இயற்கை உரமாக கொண்டு வந்தாங்க. இந்த சப்ஜெக்டு இருந்தாலும் கத்தர் இன்னைக்கு பாருங்களேன், ஒரு விவசாயி ஒரு விதவியின் கண்ணீரை கத்தர் பார்த்தார்னா உங்கள் ஜபத்தையும் கத்தர் கேட்பார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஜபம் பண்ணி பாருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கத்தர் ஒரு பெருக்கத்தை கொடுப்பாராக. ஆமென்.